இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கரிமை விதையில் ஒரு முக்கியமான நேமிங் ரியாக்ஷன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அதில் நேம்டு ரியாக்ஷன் சில ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அந்த நேம் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல்னா காம்பிடேட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஜெய் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள் பறிச்ச டுவெல்த் போர்ட் எக்ஸாம்ஸ்லேயும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க அது ஒரு முக்கியமான ரியாக்ஷன் நான் எடுத்திருக்கேன் என்ன ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா கானிஜார் ரியாக்ஷன் காணிசார ரியாக்ஷன் ஸோ இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த சாப்டரில் வரும் பார்த்தீங்கன்னா ஆல்டிகே கிட்டோன்ஸ் கேப்டரில் வரும் ஆல்டிகேட் கீட்டோன்ஸ் ஆசிஸாக வரும் இந்த சாப்டர் இந்த ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ஜெயி பாயிண்ட் ஆஃப் வியூயே அதே கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷனோட ஸ்கீம் தட் மீன்ஸ் அந்த ரியாக்ஷன் எப்படி வினை வழி முறை அது எப்படி நடக்குது என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸாக அதோடய ஃபார்மெட்டாக சொல்கிறேன் என்னென்னு கேட்டுக்கோங்க ஒரு ஆல்டிகேட் இன்னொரு ஆல்டிகேட் ஸோ ஆல்டிகேட்னா என்னது ஆல்டிகேட் என்னென்னா ஆர்சிஹெச்ஓ அதுதான் ஆல்டிகேட் ஒரு ஆல்டிகேட் இன்னொரு ஆல்டிகேட் கூட ஒரு ஆல்டிகேட் இன்னொரு ஆல்டிகேட் கூட இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எதில் இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் ஒரு பேஸ் ஒரு காரத்தின் முன்னிலையில் காரத்தின் முன்னிலையில் இரு ஆல்டிகேட் ரியாக்ட் ஆகி எனக்கு ஒரு கார்போசலிக் ஆசிட் ஒரு கார்போசொலிக் ஆசிடும் எனக்கு ஒரு ஆல்கஹால் ஒரு கார்போசிக் ஆசிடும் ஒரு ஆல்கஹாலும் கொடுத்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் பேருதா தான் ரியாக்ஷன் சார் எந்த மாதிரி ஆல்டிகேட் சார் பகு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க லுக் அட் த டெஃபினேஷன் ஹியர் அந்த விரிவாக்கத்தை பாருங்கள் எ கெமிக்கல் ரியாக்ஷன் விச் இன்வால்வ்ஸ் த பேஸ் காரம் இன்டியூஸ் பேஸ் இன்டியூஸ் டிஸ்ப்ரபோஷினேஷன் இந்த வார்த்தையை நான் அடுத்து சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான வார்த்தை டிஸ்ப்ரபோஷன் ரியாக்ஷன் ஆஃப் டூ ஆஃப் நான் அப்படின்னா என்னன்னா அதை எழுதிக்கோங்க இந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அற்ற ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிகேட் ஸோ நம்ம எடுக்க போற ஆல்டிகேட் எப்படி இருக்கணும் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஆல்டிகேட் எல்லாமே இந்த கனிஜ ரியாக்ஷன் போகும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் ஆல்டால் ஒடுக்கம் ஆல்டால் குறுக்கம் அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபை ஹைட்ரஜன் வேணும் இது அப்படியே அதுக்கு ஆப்போசிட் ஆல்ஃபை ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது ஸோ அங்கேயும் பேஸ் அங்கேயும் ஒரு காரத்தின் மொழியில நடக்கும் இங்கேயும் ஒரு காரத்தின் மொழியில நடக்கும் ஸோ அந்த ரியாக்ஷன் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் வச்சு போகக்கூடிய ஒரு ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன் கேனிசுரோ ரியாக்ஷன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அற்ற மாலைக்குள் ஸோ எல்லா ஆல்டிகைடும் எனக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் போயிடுது ஆல்ஃபை ஹைட்ரஜன் இருந்தால் ஆல்டால் ஆல்ஃபை ஹைட்ரஜன் இல்லைன்னா அது கேனிஜரோ ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஒரு ஆல்டிகைட் நான் இல்லாத நோ அது என்னவா கொடுக்கும் எனக்கு ஒரு ஆல்கஹால் 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 ஸோ என்னது ஒரு அண்ட் ஆசிட் ஆசிட் ஆசிடும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஆசிடோட எப்போ கொடுக்குன்னா ஆஃப்டர் ஆசிடிஃபிகேஷன் இதோட ஆன்சரை அசிடிஃபை பண்ணும்போது எனக்கு கார்போசைடிக் ஆசிட் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இங்கே போகிற பேஸோட சால்ட்டாக கிடைக்கும் இன்கேஸ் என்ஓஓஹெச் இஃப் ஐம் கோயின் டு யூஸ் என்ஏஓஹெச் யூஸ் பண்ணனா இங்கே சோடியம் சால்ட் ஆஃப் ஆசிட் கிடைக்கும் இப்போ பொட்டாசியம் போட்டோம்னா சார் ஃபார் எக்ஸாம்பிள் கேஓஹெச் எந்த காரம் நான் யூஸ் பண்ணலாம் ரெண்டு காரத்தில் ஸோ எனக்கு அது வந்து சோடி பொட்டாசியம் சால்ட் ஆஃப் ஆசிட் கிடைக்கும் சிஓ என்ஏ சிஓகே கிடைக்கும் இவ்வளவு தாங்க இந்த ரியாக்ஷன் சிம்பிள் ரியாக்ஷன் ஆல்ஃபைட்ரஜன் இல்லாத ரெண்டு ஆல்டிகேட் பேஸை வச்சு எனக்கு ஒரு ஆசிட் அண்ட் ஒரு அல்கால் கொடுத்தா இதோட மெக்கானிசம் வினை வழிமுறை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நம்ம ஆல்ஃபஹைட்ரஜன் இல்லாத காம்பவுண்டாக நான் என்ன எடுக்கிறேன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி எடுக்கிறேன் வாட் இஸ் அ ஃபார்மாலிட்டிகைன்னு பார்த்தீங்கன்னா ஹச் சிஓ ஹச் ஹச் சிஓஹெச் அதுதான் என்னது ஒரு ஃபார்மாலிட்டிகேட் ஸோ இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அல்ஃபைட்ரஜன் இருக்காது ஏன்னா இந்த காம்பவுண்டில் ஆல்ஃபா கார்பனே இருக்காது அதே மாதிரி எனக்கு அல்ஃபா ஹைட்ரஜன் இருக்காது ஸோ இந்த மாலிகுலாம் ரெண்டு டைம் எடுத்துக்க போகிறேன் என்ன பேஸ் எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் மெக்கானிசமில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போனால் முதல் படி ஸ்டெப் ஒன் பேஸ் பேஸ் என்ன பண்ணும் அதோட நியூக்ளியர் ஃபெயிலாக போய் அட்டாக் பண்ணும் ஸோ பேஸ் கேன் ஆக்ட் அஸ் அ பேஸ் அஸ் நியூக்ளியர் ஃபேஸ் கரு கவர் காரணியாகவும் இருக்கும் அதே இதில் காரணமாகவும் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போதுனா கரு கவர் காரணி தாக்குதல் அட்டாக் ஆஃப் நியூக்ளியர் ஃபெயில் ஸோ என்ன பண்ண போகுதுன்னா ஏதோ ஒரு ஆல்டிகே ரெண்டுமே சேம்னால ஏதோ ஒரு ஆல்டிகேட அட்டாக் பண்ண போகுது ஸோ ஓஹெச் மைனஸ் போய் அட்டாக் பண்ணிச்சா என்ன கிடைக்கும் ஸோ போய் அட்டாக் பண்ணும் ஸோ இந்த மாதிரி இந்த கார்பன் அட்டாக் பண்ணும் ஏன் சார் இந்த கார்பன் அட்டாக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் தான் எனக்கு டெல் பிளஸ் ஆகும் டெல் மைனஸாகவும் இருக்கும் எதனால எனக்கு பாலசிபிலிட்டி ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரான் கவர் தன்மை உடையனால மோர் எலக்ட்ரான் எடிவிட்டி இருக்கிறனால இந்த பாண்ட் எலக்ட்ரான்ஸ்லாம் அங்கே போய்டும் அப்போ இந்த கார்பனில் எலக்ட்ரானே இருக்காது ஸோ அங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும் இங்கே என்ன இருக்குது நெகட்டிவ் சார்ஜ் இவ்வளோ தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா எலக்ட்ரான் அதிகமாக இருக்கவே இல்லாதவள போய் அட்டாக் பண்ணுவான் ஸோ எலக்ட்ரான் இருக்கவே அதிகமானவரை கொடுப்பான் ஸோ சிம்பிளாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரியாக்ஷன்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

ஸோ இந்த மாதிரி கிடச்சிருச்சு அணையானா மாறிடுச்சு ஸோ இங்கே எஸ்பி டூ கார்பனாக இருந்த கார்பன் இப்போ எஸ்பி த்ரீ கார்பனாக மாறிடுச்சு நவ் பிகேம்ஸ் எஸ்பி த்ரீ கார்பன் ஓகேவா ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் அட்டாக் ஆஃப் நியூக்ளியர் ஃபைல் கருக்கவர் காரணியோட தாக்குதல் செகண்ட் ஸ்டெப் அப்படியே நாங்கள் இங்கேருந்து ரெண்டாவது படி ஆரம்பிக்கலாம் ஸ்டெப் டூ ஸ்டெப் டூ என்ன பண்ணுன்னா இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ளே வரும் எது இந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ளே வந்து இந்த ஹைட்ரைட் இந்த ஹைட்ரஜன் இல்லை இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டைக்கு எலெக்ட்ரானை எடுத்துகிட்டு போயிடும் எதுக்கு சார் இந்த ஓகச் போகாமல் இந்த ஹைட்ரஜன் போகுது கேட்கலாம் என்னென்னா இந்த கார்பனுக்கு இந்த ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரானேட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் எலக்ட்ரோனேட்டிவிட்டி டிஃபரென்ஸுனா எலக்ட்ரான் கவர் தன்மையோடய வேறுபாடு டிஃப்ரென்ஸ் அதோடய வேல்யூ அதிகமாக இருக்கும் இந்த சிஓ பாண்டுக்கு கம்மியாக இருக்கும் அப்போ எது மோர் ட போடரைஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு அப்போ அந்த பாண்டை கொஞ்சம் ஈஸியாக உடச்சிடலாம் ஸோ உடச்சோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓலாக இருக்க எலெக்ட்ரான் உள்ளே வந்தோடனே இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் எனக்கு வெளியே போயிடும் வெளியே போய் என்ன பண்ண போகுதுன்னா இன்னொரு மாலிகுல் ஆஃப் ஃபார்மாலிகேட் எது இன்னொரு மாலிகுல் ஆஃப் ஃபார்மாலிட்டிகேட்டை ஹச் மைனஸாக வந்து அட்டாக் பண்ணும் ஸோ அப்போ என்ன ஆகும் இந்த மாலிகுல் ஸோ ஆல்ரெடி இந்த மாலிகுலில் என்ன ஆகிடும் இப்படி வந்தோன்னா எனக்கு என்ன ஆகிடும் இந்த ஆன்சர் வந்து ஹச் சி டபுள் பாண்ட் ஓ சி ஓஹெச் ப்ளஸ் இப்போ அடிஷ்னலாக இதில் ஹைட்ரஜன் வந்துருச்சு அப்போ இந்த கார்பனில் அடிஷன் ஹைட்ரஜன் வந்தோம்னா இந்த எலக்ட்ரான் இங்கே ஓ மைனஸாக மாறிடும் ஸோ அப்போ என்ன ஆகும் எனக்கு இந்த கார்பனில் மூணு ஹைட்ரஜன் நான் அட்டாக் பண்ணதை வந்து ஓ மைனஸ் புதுசாக வந்து ஹைட்ரஜன் அதை தனியாக காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இதுதான் ஹச் மைனஸாக வந்து அடை இருக்குது ஸோ புரியுதா ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு அந்த ஆனையான் ஆனையான்லேருந்து உள்ளே வந்தவொடனே எனக்கு ஹைட்ரைட் நடக்குது இந்த ஸ்டெப் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ரைட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ரைட் சார் வாட் இஸ் ஹைட்ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரைட்னா ஹச் மைனஸ் ஹச் ப்ளஸ்ஸா புரோட்டான் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹச் மைனஸ்னால் ஹைட்ரைட் இந்த ஹைட்ரைட் ஒரு மாலிக்குள்ளே இருந்து இன்னொரு மாலிகுலுக்கு போய் அட்டாக் பண்ணுது அகைன் இஸ் நியூக்ளியர் அட்டாக் தான் பட் எனக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு ஒரு மாலிகுல இன்னொரு மாலிகுல டிரான்ஸ்பர் ஆயிருக்கு ஸோ இது அந்த ஸ்டெப் பேரண்டா டிரான்ஸ்பர் ஆஃப் ஹைட்ரேட் சொல்லுவேன் ஓகேவா ஸோ இப்படி முடிஞ்ச செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சோம் இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் ஸோ இந்த காம்பவுண்டை பாருங்கள் இந்த காம்பவுண்டில் எது வந்து மோர் அசிடிக் எப்பயுமே நமக்கு தெரியும் இது என்னது ஆசிட் இது கிட்டத்தட்ட ஆல்காலாக இருக்குது ஓ மைனஸ் ஓ மைனஸாக இருக்குது ஸோ நம்மளுக்கு இன்னொன்று தெரியணும் ரெண்டு கான்செப்ட் இருக்குது இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல இந்த காம்பவுண்ட் என்ன தெரியுமா ஒரு ஆல்கோலோட போனதுக்கு போனதுக்கடுத்து ஸோ தட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்டி ஓ மைனஸ் இது அங்கே இருக்குது இந்த மாலிக்குள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேஸ் இது ஒரு ஆசிட் ஸோ ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் ஸோ இது என்னது இது ஆசிட் அது ஒரு பேஸ் அப்போ என்ன ஆயிரும் இங்கே இருக்க ஆசிட்னா என்னது ஆசிட்னா ஹச் பிளஸ் உடனே கொடுக்கணும் பேஸ்னால் அதை உடனே வாங்கணும் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆசிட் அமிலம் இது வந்து ஒரு நல்ல காரம் நல்ல ஆசிட் நல்ல பேஸ் அப்போ எனக்கு என்ன ஆயிரும் ஆன்சரு ப்ளஸ் மெத்தனால் ஏன்னா சிஎஸ்திரி ஓ மைனஸ் இப்போ ஹை ஹைட்ரஜனை வாங்கி ஹச் பிளஸாக வாங்கி எனக்கு இந்த மாதிரி சால்ட் ஆகிருச்சு ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம போட்டால் எண்ணெயை ஆயிடுச்சு சின்ஸ் இந்த ரியாக்ஷனில் எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட்டராக யூஸ் பண்ணுவோம் நம்ம கான்சன்ட்ரேஷனில் எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெய் இங்கே சால்ட்டாக கிடச்சி எனக்கு சோடியம் சால்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் அது என்ன ஆல்கஹால் ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் ஒரு பிரைமரி ஆல்கால் அண்ட் சோடியம் சால்ட் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் கிடச்சிருக்கு இந்த ஃபார்மிக் ஆசிடை அடுத்த ஸ்டெப் ஹச் ப்ளஸ் போட்டோம்னா இதோட முடிஞ்சிருச்சு கேன்சிரோ ரியாக்ஷன் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு நமக்கு கொடுத்து இதை கே ஹச் ப்ளஸ் போட்டாங்கன்னா ஏன்னா எனக்கு ஆசிடாக மாறிடும் ஃபார்மிக் ஆசிடாக மாற்றிடலாம் ஈஸியாக ஸோ எனக்கு வந்து ஃபார்மிக் ஆசிடாக வரதுக்கு முன்னாடி எனக்கு அதோட சால்ட்டு தான் கிடைக்கும் சால்ட்டு ப்ளஸ் ஆல்கஹால் இது தான் கேன்சீரோ ஸோ ஸ்டெப் ஒன் இஸ் ஸ்டெப் ஒன் இஸ் அட்டாக் ஆஃப் நியூக்ளியஃபில் கருக்கவர் காரணியோட தாக்குதல் செகண்ட் ஸ்டெப் டூ இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ரைட் ஒரு ஹைட் ஹச் மைனஸ் வந்து ஒரு நியூ ஆல்டிகேட்லேருந்து அடுத்த ஆல்டிகேட்டுக்கு மாறி இருக்கும் தேர்ட் ஸ்டெப் இஸ் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் புரோட்டான் எக்ஸ்சேஞ்சுன்னு வச்சுக்கலாம் இதுக்கு இன்னொரு பேர் கூட வச்சுக்கலாம் ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஒரு புக்கில் ஒரு மாதிரி கொடுப்பாங்க ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் ஸோ கடைசியாக எனக்கு என்ன கிடைக்கும் சோடியம் சால்ட் ஆஃப் ஆசிட் ப்ளஸ் ஒரு பிரைமரி ஆல்கால் இதுதான் கேனிச்சர் ஆப் ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷனில் இஃப் ஐ அம் குயின் டு யூஸ் வெரி ஹை கான்சன்ட்ரேஷன் இஃப் ஐ அம் குயின் டூ யூஸ் வெரி ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்ஏஓஹெச் அப்புடின்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சோடன செகண்ட் ஸ்டெப்பில் இதுலையுமே இந்த ஓகத்தில் ஒரு ப்ரோட்டோன் எக்ஸெப்ட் பண்ணும் ஸோ இட்ஸ் அ ஹையர் லெவல் அதே நம்ம அடுத்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஜென்ரலாக நம்ம பாருங்கள் இதில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு ஆல்டிக்கே டிபெண்ட் பண்ணியிருக்கு அது போக பேஸ் அப்படி பண்ணிருக்கு ஸோ ஜென்ரலி கனிசர் ரியாக்ஷன்ஸ் ஆர் தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கனிசர் ரியாக்ஷன்ஸ் ஆர் தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஸோ இட் டிபென்ட்ஸ் அப்பான் த்ரீ கான்சன்ட்ரேஷன்ஸ் ஸோ த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த்ரீ கான்சன்ட்ரேஷன் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஃபார் ஆல்டிகேட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஃபார் த பர்டிகுலர் பேஸ் ஸோ ஒரு காரத்தோட பேஸை பொறுத்து இருக்குது ஸோ இது இஸ் தான் மெக்கானிசம் ஸோ இந்த மெக்கானிசம் நம்ம சொன்ன சார் மெக்கானிசம் தான் பாருங்க இதில் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்

ஒரு அணையனாக இருந்தோம்னா அது என்ன பண்ணும் அது ஈஸியாக ஒரு ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடக்கும் இது ஸ்டெப் டூ ஹைட்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் தென் இந்த ஹைட்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சோம்னா இது என்ன ரியாக்ஷன் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் தேர்ட் ஸ்டெப் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் அப்போ கடைசியாக வந்து ஆன்சர் என்னது எனக்கு அதோட சால்ட் இருந்துச்சுன்னா என்னையாக இருக்கும் சோடியம் சால்ட்டாக பொட்டாசியம் சால்ட் ஸோ அது ஸோ இதுதான் நம்ம பார்த்து போன வாட்டி கொடுத்தது அப்படியே கொடுத்துருக்காங்க செ செகண்ட் பாருங்கள் வெரி ஹை கான்சன்ட்ரேஷனாக எனக்கு டை ஆனையான்ஸ் ஃபார்ம் பண்ணணும் டை ஆனையான்ஸ்னால் ஸோ இப்போ இந்த மைனஸ் வரலாம் இல்லை இந்த மைனஸ் வரலாம் அது மொத்தம் இந்த ஹைட்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ மறுபடியும் இங்கே செகண்ட் ஸ்டெப் என்னது ஹைட்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ரேட் தான் செகண்ட் ஸ்டெப் ஸோ ஸ்டெப்ஸ் டூ இஸ் அகெயின் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ரேட் தென் இது வந்தோடனே இப்போ பாருங்க இது ஒரு பேஸ் இது ஒரு ஆசிட் மறுபடியும் ஒரு சால்ட்டாக தான் இருக்குது ஸோ இதில் எக்ஸஸ் ஆஃப் சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணணும்னா இது வந்து எனக்கு ஆல்கஹால மாறிடும் இது வந்து என்னோட சால்ட்டாகவே அப்படியே இருக்கும் ஸோ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆயிருக்கு வெரி ஹை கான்சன்ட்ரேஷன் யூஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் மறுபடியும் பேஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு ஸோ இந்த டையானயான்ஸ் மெக்கானிசம் இந்த டையானயான்ஸ் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஃபோர்த் ஆர்டர் ரியாக்ஷன் ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான்

கனிஜோ ரியாக்ஷன் பார்த்தோம் அதில் பார்க்கும்போது போது அதை மெக்கானிசம் பார்த்துட்டோம் இதுதாங்க கன்சூமர் ரியாக்ஷன் ஸோ மெக்கானிசம் ஈஸி தான் ஸ்டெப் ஒன் இஸ் அட்டாக் ஆஃப் நியூக்லியஃபைல் காரணியோட தாக்குதல் சே ஸ்டெப் டூ இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ரேட் அயான் ஒரு ஹைட்ரேட் அயான் ஒரு ஆட்ட இல இருந்து அடுத்த மாலிகூலுக்கு மாறிவிடும் தேர்ட் ஒன் இஸ் ஆசிட் ரியாக்ஷன் ஸோ ஃபைனல் வர ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒரு காபோசொலிக் ஆசிட் ஏ பிரைமரி ஆட்கள் ஒரு காபோசோலிக் ஆசிட் அண்டே பிரைமரி ஆட்கள் கிடைக்கிது ஸோ இப்போ என்னென்ன மாலிகூல்ஸ்லாம் கனிசர் ரியாக்ஷன் போகும் முதல் இதில் சொல்லியிருந்தேன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அல்ல ஸோ இப்போ கொடுத்துருக்க மாலிகூல்ஸில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையான்னு நமக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாலிகூல் பாருங்கள் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா ஸோ இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப் இதில் ஆல்ஃபா கார்பன் இருக்கா இருக்குது அப்போ ஹைட்ரஜன் இருக்கா இருக்குது அப்போ ஹால்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா அப் இருக்குது அப்போ இது ஆல்டால் தான் போகும் கனிசரோ போகாது இட் ஓன் கோஸ் கண்டிசரோ மறுபடியும் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் அசிட்டோன் இதில் ஃபங்க்ஷனல் குரூப் இது இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப் அது பக்கத்து கார்பன் ஆல்ஃபா கார்பன் இது அல்ஃபா கார்பன் இதில் வந்து ஹைட்ரஜன் இருக்கா இருக்குது அப்போ இதுவுமே எனக்கு கண்டிசரோ போகாது தே அண்டர் கோஸ் ஆல்டல் கண்டென்சேஷன் இந்த எக்ஸாம்பிள் எடுங்க இதுதான் ஃபார்மாலிகிட்டு நம்ம கொஞ்சம் மறுபடி பார்த்தோம் இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப் இதில் வந்து அல்ஃபா கார்பன் இல்லை ஸோ அல்ஃபா ஹைட்ரஜன் இருக்காது ஸோ இது கண்டிசராக போகும் சிஆர் ரியாக்ஷன்ஸ் போகும் ஓகேவா தென் இந்த ரியாக்ஷன் பாருங்கள் அசிடோஃபினோன் அசிடோஃபினில் இது ஃபங்க்ஷனல் குரூப் ஸோ இதில் ஆல்ஃபா கார்பன் இருக்கா இருக்குது இதில் ஆல்ஃபைடன் இருக்கா இருக்குது இங்கேயா ஹைட்ரஜன் இருக்காது ஸோ இதை சக்ஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது கிளியராக பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஹைட்ரஜன் இருக்காது இன்னொன்று எஸ்பி டூ ஹைட்ரஜனாக இருந்தாலும் அது போகாது ஸோ இங்கே இருக்கிறது எஸ்பி டூ கார்பன் ஸோ அவளுக்கு ஹைட்ரஜன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ஸோ இந்த காம்பவுண்டும் எனக்கு கண்ணி கேனிசரோ போகாது பிகாஸ் ஐ ஹாவ் ஆல்ஃபா ஹைடிஜன் திஸ் சைட் பென்சாலிகைட் இதில் பாருங்கள் இந்த பக்கம் ஆல்ஃபா கார்பன் கிடையாது ஸோ எனக்கு ஆல்ஃபா கார்பன் இல்லை ஸோ ஹைட்ரஜன் இருக்காது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்குது அதில் ஹைட்ரஜன் இருக்காது ஸோ இந்த மாலிக்குள் சிஆர் ரியாக்ஷன் போகும் ஏன்னா இ டோன்ட் ஹேவ் எனி அல்பா ஹைட்ரஜன் தென் இவங்க பாருங்க ஸோ இவங்களும் அல்பா ஹைட்ரஜன் போக மாட்டாங்க அல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது ரெண்டு பக்கம் பெஞ்சி நிக்கிறனால எனக்கு அல்பாஜன் கிடையாது பட் இந்த காம்பவுண்ட் ரொம்ப ஸ்டெரிக்லி இன்ட்ராக்ஷன் போகலாம் பட் ஸ்லோவா ரொம்ப ஸ்லோவாக போகும் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் போகாது ரொம்ப ஹை கான்சன் போகலு சொல்லுவாங்க பட் வெரி ஹை கான்சென்ட்ரேஷன் அஸ் வெல் அஸ் வெரி ஸ்டெரிக் எனக்கு ஸ்டெரிக் இன்ட்ரென்ஸ் பயங்கரமா இருக்கறனால இந்த ரியாக்சன் கணிச்சூர போகாது இது கொலிடே தடையினால ஸ்டெரிக்னா என்ன கொளியடை தலையினால் போகாதது இதுதான் ஸோ இந்த ரியாக்ஷன் போகாது இந்த காமன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது எனக்கு அல்ஃபா ஹைட்ரஜன் ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப் நடுவில் இங்கே இருக்குது ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து எனக்கு வந்து இந்த ஹைட்ரஜனில் அல்ஃபை ஹைட்ரஜன் இருக்குது ஸோ இதுவும் போகாது தே அண்டர் கோஸ் ஆல்ட்ரஸேஷன் இதுலையும் அல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது ஸோ அதுவுமே எனக்கு என்னது ஆல்ட்ராகண்டேஷன் தான் ஆகும் கேன்சுரோ ரியாக்ஷன் போகாது லுக்கட் திஸ் எக்ஸாம்பிள் இது ஃபங்க்ஷன் குரூப் இதில் அல்ஃபை ஹைட்ரஜன் இருக்குது இதில் ஆல்ஃபா கார்பன் இருக்குது ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை ஸோ எனக்கு இந்த ரியாக்ஷன் கேனிசராக போகும் போகாத ரியாக்ஷன் போகாத ரியாக்ஷன் ஸோ இந்த காம்பவுண்ட் பாருங்கள் இந்த காம்பவுண்டில் இதான் ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிகர் கார்பன் இங்கே அல்ஃபா ஹைட்ரஜனே கிடையாது ஸோ எனக்கு இந்த காம்பவுண்டும் எனக்கு சிஆர்ஏக்ஷன் போகும் ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள் இதுபோல் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது சில எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்கேன் ஸோ எனக்கு என்ன தேவைன்னா நமக்கு அல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையான்னு பார்க்க தெரிஞ்சாலே போதும் நம்மளால் சம்சம் சொல்ல முடியும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த காம்பவுண்ட் அல்ஃபை ஹைட்ரஜன் கிடையாது இந்த காம்பவுண்ட் அல்ஃபை ஹைட்ரஜன் கிடையாது இந்த காம்பவுண்ட் அல்ஃபை ஹைட்ரஜன் கிடையாது இங்கேயும் கிடையாது ஸோ இதெல்லாம் அது போகும் இங்கேயும் கிடையாது பட் செரிக்கின்றனால அது போகாது தென் டெஃபினிஷனில் ஒரு முக்கியமான வார்த்தை வந்துச்சு டிஸ்ப்ரப்போன்ஷியேஷன் ரியாக்ஷன் அப்பயே சொல்லியிருந்தேன் ரொம்ப முக்கியமான வார்த்தை திருப்பி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன ஆகுனா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்ப்ரபோன்ஷியேஷன் ரியாக்ஷன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்ப்ரபோஷன் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்கிடப்படாத வினை அல்லது விகித்த கூறு சிதைவு அப்படின்றாங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் டூ மோலிகூல்ஸ் ஒரு ஆட்டமே வந்து ஒரு ஆட்டமே வந்து எனக்கு ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் நடந்திருக்கும் தட் மீன்ஸ் அதே ஆட்டம் எனக்கு ஆக்சிஜன் ஏற்றமும் அதே மாதிரி ஒடுக்கமும் நடந்திருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன பண்ணுவோம் சி பிளஸ் டி இப்போ இது சியாக மாறும்போது ரிடியூஸ் ஆயிருக்கு இது இதாக மாறும்போது ஆக்சிடைஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம் பட் அதே மாதிரி இங்கே இந்த ஏபி ரியாக்டன் ரெண்டு ரியாக்டன் இருந்திருக்கு ரிடாக்ஸ் போகிறதுக்கு பட் நமக்கு ரெண்டுமே ஒரே ஆளாக ஏ பிளஸ் ஏன்னு ஒரே ஆளாக போகிறாங்க இப்போ அந்த ஒரே ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா பி ப்ளஸ் சின்னு கொடுக்குறாங்க பிஆ மாறும்போது எனக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு ஒடுக்கம் நடந்திருக்கு ரிடக்ஷன் நடந்திருக்கு ரெடியூஸ்டு பட் அதே மாலைக்கு இன்னொரு மாலைக்குள் சிஆ மாறும்போது ஆக்சிடைஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னா டிஸ்ப்ரபோர்ஷன் ரியாக்ஷன் ஸோ ஏன் சார் இந்த ரியாக்ஷன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் என்ன இது ஆன்சர் வந்திருக்கு ரெண்டு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிகேட்ஸை எடுத்து ரெண்டு ஹைட்ரஜன் இல்லாத மலிகூச்சை எடுத்து நம்ம வந்து வேஸ்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருது எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட் கியூஸ் காபோசிலிக் ஆசிட் சோடியம் சால்ட் ஆஃப் ஆசிட் காபோசோலிக் ஆசிட் ப்ளஸ் ஒரு மெத்தனால் பிரிமீல் ஆல்கள் கொடுக்குது ஸோ எல்லா கேஸ்லையும் இந்த கேஸில் மெத்தனால் கொடுக்குது ஸோ ஆல்டிகேட் ஆல்டிகேட் இஸ் அ மிடில் ஆல்டிகேடை ஆக்சிடைஸ் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆசிடாக மாறும் ஆல்டிகேட்டை ரெடியூஸ் பண்ணால் ஆல்காலாக மாறும் ஸோ நல்லா பாருங்கள் ஆல்டிகேடை ஆக்சிடைஸ் பண்ணுறேன் எனக்கு என்ன ஆயிடுச்சு இது ஆசிடாக மாறிடுச்சு ஸோ இட் இஸ் அ ஆக்சிடைஸ்டு ப்ராடக்ட் இது என்னது இது ஒரு ஆக்சிடைசு ப்ராடக்ட் இப்போ ஆல்டிகேட்டை ரெடியூஸ் பண்ண போகிறேன் அப்போ இது என்னது ரெடியூசு ப்ராடக்ட் ஆல்கஹால் ஸோ இது பாருங்க ஒரே மாலிகுல் என்னது ரெண்டுமே ஒரே ஆல்டிகேட் ஸோ நான் சொன்ன கேட்டகிரி தான் ஏ பிளஸ் ஏ ஸோ ரெண்டுமே ஒரே மாலிக்குலாக இருந்து ஏ பிளஸ் ஏ இருந்தாலும் ஏ பிளஸ் ரெண்டுமே என்ன ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிகேட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் தான் ஸோ ஏ பிளஸ் ஏன்னு வரனால இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்பிரபோசேஷன் ரியாக்ஷன் ஸோ ஆல்ரெடி நம்ம இன்னர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரிடாக்ஸ் ரியாக்ஷனாக நிறைய இது படுத்திருப்போம் இந்த மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைட் கிவ்ஸ் வாட்டர் ப்ளஸ் ஓ டூ அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான் டிஸ்பபோஷன் ரியாக்ஷன் அதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இது ஒரு எக்ஸாம்பிளாக அவருக்கு ஏன்னா இங்கே ஆல்டிகேட் ஆக்சிடைஸ் ப்ராடக்டாவோ ஆசிடையும் ரெடியூசு ப்ராடக்டாக ஆட்காலையும் கொடுக்குது ஆக்சிஜன் ஏற்றம் மற்றும் ஒடுக்கம் ஒரே ரியாக்ஷன் நடக்கிறனால அதுவும் ஒரே மாளிக்குள் அதை பண்ணுறதுனால இது டிஸ்ப்ரபோஷன் ரியாக்ஷன் சொல்கிறாங்க இப்போ நம்ம என்னென்ன மாலிகூல்ஸ் போகுதுன்னு பார்த்துட்டோம் இப்போ அது போக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே கேனிசோர் ரியாக்ஷனில் ஹைட்ரஜனுக்கு பதில் நான் என்ன பண்ண போறேன்னா டியூட்டீரியம் டியூட்டீரியம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன் ஸோ ஹைசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன் மீன்ஸ் சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எக்ஸ்ட்ராவா வி ஹாவ் அன ஒன் நியூட்ரான் ஸோ கிட்டத்தட்ட அதே தான் ஹைட்ரஜனுக்கு பார்த்தா நம்ம ட்யூட்டீரியம் போட்டோம் ஏன் அப்படி போகிறோம்னா மெக்கானிசம் பற்றி படிக்கிறதுக்கு ஃபார்மாலிட்டி கேடில் வி ஹேவ் அன ப்ராப்ளம் லைக் எனக்கு எந்த இது போகுதுன்னு பார்த்தோம் நம்ம இந்த இதுவா அதுவான்னு பார்த்தோம் ஸோ இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோம்னா எது டியூட்டீரியம் போட்டால் நடக்குதா இல்லையான்னு பார்க்க போகிறோம் செக் பண்ண போகிறோம் டிஹெச்ஓ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஓஹெச் மைனஸ் ஸோ இதை டூ டைம்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ கொஸ்டினில் கெமிஸ்ட்ரி எப்படி கேட்பாங்கன்னா டிஹெச்ஓன்னு தான் சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து எப்படி சொல்ல டூ டைம்ஸ் எடுத்து பண்ணனும் ஸோ டிஹெச்ஓ டூ டைம்ஸ் எடுத்துக்கிறேன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது பேஸ் போய் அட்டாக் பண்ணணும் அப்போ என்ன ஆயிரும் ஹைட்ரஜன் ஓகேவா ஸோ எனக்கு ஓகச்சா மாறிடுச்சு இப்போ திருப்பி என்னது இது உள்ள வந்தோம்னா எனக்கு ஹைட்ரைட் ஷிஃப்ட் ஆகணும் இன்னொரு மாலிக்குள்ள இன்னொரு மாலிக்குள்ள போய் அட்டாக் பண்ணணும் அந்த கார்பனை அப்போ என்ன ஆகிடும் எனக்கு ஸ்டெப் டூ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ரேட் ஓகே ஸோ டி சி டபுள் பான் ஓஹெச் ப்ளஸ் டி சிஹெச்ஓ சிஓ மைனஸ் ப்ளஸ் ஹைட்ரஜன் புதுசாக வந்த ஹைட்ரஜன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு வந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் ஸோ எனக்கு இந்த காம்பவுண்ட் கிடைச்சிருக்கு திருப்பி ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடந்து எனக்கு என்ன கிடைக்கும் டி சி டபிள் ஒன் ஓ ஓ மைனஸ் ப்ளஸ் டி சிஹெச் டூ ஓஹெச் ஸோ இதுதாங்க ஆன்சர் ஸோ எனக்கு டியூட்டீரியர் தைச்சி போகும்போது எனக்கு இந்த இடத்துல சிடி பான் சிஹெச் ஒன் ரிப்பீட்டடாக இந்த ஒரு கேள்வி வரும் ஏன் சிஹெச் பாண்டு போகுது அதே ஐசோடோப்ஸில் ஏன் சிடி போகல அப்படின்ற வரும் ஏன்னா சிஹெச் பாண்டு இஸ் வீக்கர் பாண்ட் வென் கம்பேரிங் டு சிடி பாண்ட் எனக்கு இதோட மாஸ் அதிகம் ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகுனா சிடி பாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ எது வீக்காக இருக்குது இதுதான் வீக்காக இருக்குது ஸோ இது வேகமாக போய் அட்டாக் ஆயிரும் ஸோ மறுபடியும் இங்கே ஹச் மைனஸ் அட்டாக் ஆகுது ஸோ அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் போட்டு கேன்சர் ரியாக்ஷனில் பார்க்கலாம் என்னென்ன காம்பவுண்டில் அது நடக்காது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிகம்ஸில் எக்ஸாம்பிள் கேஸ் தான் அதிகமாக கேட்பாங்க அந்த எக்ஸாம்பிள் கேஸில் எந்த இதெல்லாம் மாறுது அப்படின்தான் பார்க்கலாம் சரியா எஸ்